ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்போ பாரு கண்ணு ரொம்ப செல்போன் பார்த்து பார்த்து டயர்டாயிரும். காலையில் எழுந்திரிச்சா நைட்டு தூங்க போகிற வரைக்கும் செல்ஃபோன் தானே பார்க்குறோம். இந்த எல்இடி ஸ்க்ரீன் அதுவும் என்ன பண்ணுறோம், விரிச்சு விரித்து பார்த்து அது கண் இமைகளுக்கு ரொம்ப சோர்வு அயர்வை கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கண்கள் ரொம்ப ஒரு மாதிரி, கண்களுடைய அந்த எலாஸ்டிக் தன்மையே மாறி போய் கண்ணே இப்படி ஆயிடுது. அதுவும் மேக்சிமம் குழந்தைங்க கேம் விளையாடுறாங்க, பசங்க எங்கே போனாலும் ட்ரெயின் ஃப்ளைட்டு, ஃப்ளைட்டில் ஆஃப் பண்ணி வச்சுட்டாலும் போட்டால் பார்க்கணும், ஃப்ளைட்டு பஸ்ஸு இதை விட கொடுமை. சைக்கிளில் போகிறப்ப கூட செல்ஃபோனை பார்த்துட்டு ஒரு கையில் ஓட்டுறது, இதெல்லாம் என்ன ஆகும்? கண்ணுப்பா, கண்ணுக்கு எஃபெக்ட் ஆகிடும்ப்பா, ப்ளீஸ்ப்பா இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா. சரி, அப்படி பண்ணால் தான் வாழ்க்கை, வேறு வழி இல்லை. நம்மெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவோ இல்லை அட்வைஸ் பண்ணவோ நான் வரல. ரெண்டாவது விஷயம், இது கண்ணை பார்த்து பார்த்து கண் டயர்ட் ஆகிப்போச்சா? இந்த கண்ணுக்கு என்ன பண்ணுறது? எக்ஸசைஸ் பண்ணலாம்ல, அதான் அட்லீஸ்ட் அதையாவது செய்யலாம்ல. ஆஸ்பத்திரிக்கு போகிறது தடுக்கப்படும், கண் ஆஸ்பத்திரிக்கு போய் பெரிய சோடா புட்டி மாதிரி வாங்கி போட்டுட்டு சீக்கிரமே நம்ம ஃபேஸோட அழகே போயிடும். அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் நான் சொல்லித்தரேன், கேளுங்க. கண்ணை நல்லா சுருக்கி விரிங்க, சுருக்கி விரிங்க, சுருக்கி விரிங்க, எவ்வளோ விரிக்க முடியுமோ அவ்வளோ, ஆந்த கண்ணு மாதிரி அவ்வளோ பெருசாக விரிங்க. நல்லா சிங்க் ஓப்பன், சிங்க் ஓப்பன், சிங்க் ஓப்பன், நல்லா க்ரஷ் பண்ணுங்கள் அப்படியே, கசக் அப்புறம் அப்படி விரிங்க, கசக் அப்படி விரிங்க. இதை ஒரு 27 times relax. கண்ணை சுருக்கி விரித்தல் மிக 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 அற்புதமான பலனை கொடுக்கும். என்ன பலன் கொடுக்கும்? கண்ணோடைய நரம்பு இருக்கு இல்லையா, சயின்டிஃபிக்காக ரீதியாகவே நான் சொல்கிறேன், கண்ணோட நரம்புகளுக்குள்ளார ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், நீரோட்டம், காந்த ஓட்டம் எல்லாமே பாயும். இது பாயாமல் இப்படியே பார்த்துட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக கண்ணு இப்படியே ஆகி யார் வர்றானே தெரியாது, யார் அப்படி பார்ப்போம் சின்ன வயசுலேயே. அதுக்கெல்லாம் தடுக்கிறதுக்கு கண்ணை சுருக்கி விரித்து சுருக்கி விரித்து திஸ் இஸ் ஐ எக்ஸசைஸ், இது பண்ணுங்கள் ஒவ்வொரு தடவையும். ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவை பண்ணுங்களேன். 100 தடவை செல்ஃபோன் பார்க்குறீங்கல்ல, செல்ஃபோன் பார்த்தோன்னே ஒரு 2 நிமிஷம் அதை மூடி வச்சுட்டு கண்ணை நல்லா சுருக்கி சுருக்கி விரிச்சிட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், குளிர்ந்த தண்ணியில் நல்லா கண்ணை கழுவுங்க. நல்லா கண்ணை கழுவி 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 அந்த கண்ணுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி கொடுங்க. பாவம் அந்த உறுப்பு, அந்த கண் அப்படிங்கிறது வந்து இருக்கிற உறுப்புகள்லையே தலையாய உறுப்பு எதுனா கண்ணு தான். அந்த கண்ணை பாதுகாத்துக்கோங்க, கண்ணை நல்லா தண்ணியை போட்டு வாஷ் பண்ணி கண்ணை நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுங்க. அப்பப்போ கண்ணை கழுவுங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்ணை கழுவுங்க, சுருக்கி விரிங்க, இந்த 2 விஷயத்த பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.